வணக்கம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதி பயங்கரமாக வைரலாக பரவுகிற ஒரே ஒரு கான்செப்ட் என்ன, அந்த பாத்ரூம் தூர் தானே. ஸோ அந்த பாத்ரூம் தூர் வீடியோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ஒரு சில பேருக்கு இதெல்லாம் ஒரு கேவலமான வீடியோ சொல்லி நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டுட்டு வராங்க. ஸோ இதை விட ஒரு கன கொடூரமான விசைக்கிருமி அளவுக்கு ஒரு வீடியோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. அந்த கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா வேற ரகம். என்ன உங்களுக்கு புரியலையா, ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. இந்த திவ்யா கருப்பு காட்டேரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற வீடியோன்னு சொல்லிட்டு சிக்கன் பீஸு பாவக்காய் கூட்டு கீட்டுன்னு சொல்லி வீடியோ போட்டு அலப்பரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த லூஸு, சரி அந்த லூஸு தான் அப்படி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங்குக்கெல்லாம் காரணம் யாருன்னா ஒரு மையப்புள்ளியாக இந்த திவ்யா அந்த கருப்பு கட்டியில் இருந்துக்கிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி கான்செப்டை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பு முத்து ட்ரை பண்ணியிருக்காரு, அப்புறம் சேட்டை முட்டை ட்ரை பண்ணியிருக்காரு. ஜீப்பு முட்டைன்னா முட்டை போண்டா பஜ்ஜி சாப்பிட்ற வீடியோ போட்டால் அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் இல்லைங்க. ஸோ அதே மாதிரி சேட்டை முட்டு நுங்கு சாப்பிட்றது கொயக்காய் சாப்பிட்றதுலாம் வீடியோ போட்டது அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் கிடையாதுங்க. ஸோ இந்த திவ்யா என்ன பண்ணியிருக்குன்னா சிக்கன் பிரியாணி ஒன்று மொதல் கொண்டு பழைய சோறு மொதல் கொண்டு இந்த பாவக்காய் கூட்டு மொதல் கொண்டு வீடியோ போட்டு அலப்பரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால் இதை விட வேறு ஏதாவது வீடியோ போட்டு யாராவது கண்டம் பண்ணுவாங்களான்னு பார்க்கும்போது நம்ம அல்ட்ரா லிஜெண்ட் சிலுக்கு சொல்கிறது சூப்பர் என்ன சொல்கிறது சூப்பர்மா சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்குது. மாங்காய் வச்சு மாங்காய் சாம்பார் இன்னும் குழம்பு கிளம்பு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்குது. அதை பார்த்தோன்னே நான் மெர்சல் ஆகிட்டேன். என்னடா இது, திவ்யா தான் அப்படி பண்ணதை பார்த்தா இங்கே சூர்யா மரண பங்கம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னடா இது, சோறு திங்கிறதுலாம் வீடியோ போடுறாங்களே, இதில் என்னத்தான் இருக்குது. சரி பார்க்குறவங்களும் அந்த மாதிரி வீடியோ முழுசாக பார்ப்பாங்களாம் சொல்லி பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் ஒன்று கிடச்சிது. அதாவது இது திவ்யா புள்ள வீடியோ போடுறது பார்த்திங்கன்னா சாப்பிட்ற வீடியோ, அந்த வீடியோ 10 நிமிஷமாக இருந்தாலும் சரி இல்லை காலவரம் இருந்தாலும் சரி எல்லா பொம்மநாட்டிகளும் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்குறாங்களாம். எவ்வா என்ன மாதிரி மேட்ரு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கறதுனால திவ்யா புள்ள அந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ போடுறதுனால அந்த திவ்யா புள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இல்லை மேக்ஸிமம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த ஒரு வீடியோ போடுறதுனால அந்த லூஸுக்கு $20 வரைக்கும் கிடைக்குதாங்க. அந்த வீடியோ வாலி $20 கிடைக்குதான். $20 எவ்வளோ நம்ம ஒரு காசுக்கு 7, 1, 2, 4 1500 அந்த வீடியோலையும் சம்பாதிச்சு போடுது. எப்படி இல்லை ஒரு என்ன மேட்ருனா திவ்யா போல இப்படி சாப்பாடு வீடியோ போட்டாலும் அதை வச்சு ட்ரோல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு மேக்சிமம் அந்த வீடியோவுக்கு மொத்தமே $100 கிடைச்சி போடுது. என்ன மாதிரி ரகம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 50 சென்ட் 20 சென்ட் தாங்க கிடைக்குது ஒரு வீடியோக்கு. ரொம்ப வந்து ஃபீலாக தான் இருக்குது எனக்கு. என்னன்னா ஐயோ அந்த சைடு பாத்ரூம்ட்டு ஒரு வீடியோ போட்டு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன இந்த மாதிரி சாப்பாடு வீடியோ போட்டு இந்த லிமிட் அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இதை பார்த்துட்டு எவ்வளோ வேலைக்குள்ளே ஓடுற அந்த ஓகனான வறுத்து சாப்பிட்ற மாதிரி வீடியோ போட போகிறான், இல்லையா கருப்பம் பூச்சியை வறுத்து பொடி மாசு பண்ணி அதை சாப்பிட்ற மாதிரி வீடியோ போட போகிறான். ஸோ கூட சீக்கிரம் இந்த கான்செப்ட் செம்மையாக ட்ரெண்டி ஆகி அவன் கேனத்தனமாக வீடியோ போட்டு மரணம் பங்கம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா லாக்டவுன் டைம் எவனுக்குமே வெட்டியாக தான் இருக்கானுங்க. ஸோ யூடியூப்பில் போட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டால் கூட சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் கலகலமாகி பார்க்குறவங்கள கதி கலகம் வச்சிருங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு மரண பயமாகவே தெரியுதுங்க. ஸோ இந்த மாதிரி கூமட்ட டிவியோ இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால உங்களுக்கு எந்த மாதிரி வயிற்றுச்சல் ஆகி எந்த மாதிரிலாம் நீங்கள் கமெண்டில் திட்டுறீங்களோ அதே மாதிரி கமெண்டை இங்கே போட்டு விட்ருங்க. ஸோ அதே மாதிரி சூர்யா மாங்காய் குழம்பு மாங்காய் சொல்லி கடிச்சிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கல அதை பற்றி என்னென்ன எல்லாம் நீங்கள் திட்டணும்னு தோணுது ஆசை தர அதே மாதிரி தான் இந்த வீடியோக்களே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதாவது ரெண்டு பேருக்கும் யார் பயங்கரமாக கமெண்ட் பண்ணி அப்படியே கோளாறு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் கமெண்டில் பார்த்து ரசிக்கிறேன். என்ன பண்ணுறது நமக்கு வேலை வெட்டி கிடையாதுல்ல. ஸோ அதே மாதிரி கதை விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இல்லை சிஓ தட்டா மாபா.